ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ஸ் ஆஃப் ஷெரின். இன்றைக்கி நம்ம ஒரு பொட்டேட்டோ மசாலா கிரேவி போல் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம இன்றைக்கி பண்ணதுக்கு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்த கொஞ்சம் ஜீரகம், நல்ல மிளகு, கடுகு, ரெண்டு ஏலக்காய் வச்சுருக்கேன். எண்ணெய் சூடாகின அப்புறம் நம்ம போடலாம். எண்ணெய் சூடாகியாச்சு, நம்ம இனி நம்ம எடுத்து வச்சுருக்க இதெல்லாம் போட்டுக்கலாம். அது பொட்டுன அப்புறம் நம்ம கொஞ்சம் கருவேப்பிலை போடலாம். நம்ம நேச்சராக பறித்த கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு கருவேப்பிலை போடலாம். நம்ம நேச்சராக வந்து கருவேப்பிலையும் பறித்து போட போகிறோம். அதான் நான் மரத்தில் இருக்கிறதே காட்டித்தாரேன். நம்ம வந்து மிளகும் ஃப்ரெஷ்ஷாக பறித்து போட போகிறோம். அதுக்கு நான் வந்து மூணு மிளகு பறிச்சிருக்கேன், ரெட் கலர் மிளகு. அப்புறம் நம்ம ஃப்ரெஷ்ஷாக பறித்த ரெட் கலர் மிளகு போட்டுக்கலாம். ஏன் நான் வந்து எப்போவுமே அடுப்பில் பண்ணுறேன்னா, அடுப்பில் பண்ணுறதான் ஒரு தனி டேஸ்ட்டு. இனி நம்ம வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கு, குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கு ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா பொன்னிறம் ஆகுது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். வதங்கியாச்சு, இனி நம்ம கொஞ்சம் உப்பு போடலாம். அப்போ சீக்கிரம் வதங்கிட்டோம். இதுக்கு கொஞ்சம் தக்காளி போடலாம். நான் வந்து ஒரு குட்டி நல்ல குட்டி தக்காளியை தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், போடலாம். நல்லா கிண்டி விட்டுருக்கோங்க, அப்போ தான் அது நல்லா மசிஞ்சு நல்லா வரும். இனி நம்ம கொஞ்சமாக மிளகாய் பவுட்ரு போடலாம். நம்ம போட்டாச்சு, அப்போ தான் நல்லா வெந்து வரும். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பவுடர் ஆட் பண்ணலாம். கொஞ்சமாக மல்லி பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கலாம். அப்புறம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது நல்லா ஒரு தொக்கு போல் ரெடி ஆகிட்டு, இனி நம்ம எல்லாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து லேசாக கொதிக்க ஆரம்பிச்சுட்டு நம்ம இனி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்க பொட்டேட்டோஸை ஆட் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியில் அது கொஞ்சம் நல்லா வெந்து ஒரு தொக்கு போல் ரெடியானால் நம்ம சூப்பரான பொட்டேட்டோ மசாலா கிரேவி தயாராகிருக்கும். அதுக்கு முன்னே இதில் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மசாலா கிரேவி வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. இனி நம்ம இதை வந்து மூடி வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இது நம்ம மசாலா கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்மளுடைய பொட்டேட்டோ மசாலா கிரேவி தயாராக இருக்குது. இதை நம்ம இறக்கிடலாம். இனி நம்ம மசாலா கிரேவியை இறக்கிடலாம். பாருங்கள், நம்மளுடைய சூப்பரான டேஸ்டியான பொட்டேட்டோ மசாலா கிரேவி தயாராகிடுச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைப்ஸ் ஆஃப் ஷெரின். நம்ம இன்றைக்கி வந்து கீரை, முருங்கைக்கீரையில் வந்து ஒரு தவரம் போல் வைக்க போகிறோம். அதுக்கு நம்ம இப்போ வந்து அந்த இலையை கழுவிடலாம், தண்ணி ஊற்றலாம். கழுவிடலாம், ரெண்டு தடவை கழுவுங்க நல்லா. அப்போ தான் அதில் இருக்க கிருமியெல்லாம், கிருமியில் ரெண்டு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க.
நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றலாம். நான் எல்லாரும் வந்து தேங்காய் எல்லாம் போடுவாங்க, நான் இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக தேங்காய் ஒன்றுமே போடாமல் பண்ணுறேன். அதுக்கு நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அடுத்த கொஞ்சம் கடுகு, ஜீரகம் 2-3 நல்ல மிளகு போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம் கொஞ்சம். இனி வந்து நம்ம கழுவி வச்சிருக்க இது முருங்கைக்கீரை ஆட் பண்ணிக்கலாம். புளிப்புக்கு ஏற்ப உப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பவுடர் போட்டுக்கலாம். கொஞ்சமாக மிளகு பவுடர் போடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான கூட்டு தயாராகிடுச்சு. இதே நம்மளுடைய சூப்பரான முருங்கைக்காய் இலை தவரன் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ நம்மளுடைய சூப்பரான பொட்டட்டோ மசாலா கிரேவியும் முருங்கைக்கீரை பொரியலும் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இனி சாப்பிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வைப்ஸ் ஆஃப் ஷெரினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பை பை.